சார் குட் மார்னிங் சார் ஜெகன்ராஜ் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் கேக்குதா சார் கேக்குது சார் குட் மார்னிங் ஓகே சார் ஓகே சார் வெயிட் சார் தி சார் பிரின்சிபல் சார் லைன் வராங்க சார் ஓகே ஓகே சார் थैंक यू சார் சார் ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க நான் பண்றேன் சார் எனேபிள் பண்றேன் சார் வெயிட் சார் ஓகே சார் பிரின்சிபல் சார் ஓகே அன்பழகன் பேசுறேன் ஹலோ சார் சொல்லுங்க சார் அன்பழகன் பேசுறேன் சார் வந்துறாரு இல்லையா சார் வந்து ஜெகன் சார் ரைட் ஓகே நான் ஒரு நிமிஷம் இருக்க சார் இருக்க சொல்லுங்க ரைட் ரைட் சார் थैंक यू சார் மொல்ல உங்களுக்கு थैंक यू சொல்லிக்கிறேன் ஓகே இப்ப அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நமக்கு இன்னைக்கு எம்ஆர்எஸ்சி ஆன்லைன் கிளாஸ்க்கு மிஸ்டர் ஜெகன்ராஜ் ரத்னம் அப்படிங்கிற சார் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டு ஹச்விஎஸ்சி கன்சல்டன்ட் அண்டு இஸ்ரே மெம்பர் இவர் வந்து உங்களுக்காக நம்ம ஐடிஐ ட்ரைனிஸ்க்காக அவர் ஒரு கிளாஸு ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஹச்விஎஸ்சி ஃபீல்டுங்கிற ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னோம் சார் பிரின்சிபல் சார் நம்ம கிளாஸ் எடுக்கிறார் கவனமா கேளுங்க கேக்குதா நன்றி சார் நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் ஜெகன்ராஜ் சார் ஓகே ஓகே சார் ஓகே थैंक यू சார் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார் உங்களுக்கு இப்போ ஆ எஸ் சார் விசிபிள் சார் கம்ப்ளீட் ஸ்லைடு விசிபிளா இருக்கு இல்லீங்களா ஆ எஸ் சார் விசிபிள் சார் ஓகே சார் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்ராஜ் ரத்தினம் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் எங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசபுரம்ல இருக்கு அனைத்து வகையான பில்டிங்க்கும் ஏர் கண்டிஷனிங் டிசைன் கன்சல்டன்சி அண்ட் ஏர் குவாலிட்டி ஆடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ த பிரசிடென்ட் எலெக்ட் ஆஃப் இஸ்ரே கோயம்புத்தூர் சாப்டர் இஸ்ரே இஸ்ரே அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் So, thank you for the opportunity, Mr. Anbalagan, for inviting me to host this seminar. Thank you once again. இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா சார் உங்களுக்கு ஏதாவது இன் பிட்வீனில் வந்து உங்களுக்கு என்னோட ஆடியோ ஏதாவது இஷ்யூ இருக்குது வீடியோ ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து இன்டிமேட் பண்ணுங்கள் எஸ் சார் கண்டிப்பாக சார் இப்போ என்னோட வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா சார் இல்லை எக்கோ ஆகுங்களா இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது சார் ஓகே ஓகே ஏன்னா நெட்ஒர்க் பேண்ட் வித் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால என்னோட வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேரிங் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைனலாக அந்த கியூ அண்ட் ஏ செஷன் அப்போ நான் என்னோட வீடியோ எனேபிள் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஓகே சார் ஓகே சார் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க சார் 35 வந்திருக்காங்க சார் 36 ஓகே ஓகே சார் ஓகே ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா இப்போ கண்டினியூ பண்ணலாம் சார் ஓகே தேங்க்யூ சார் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஹெச்விஏசி இண்டஸ்ட்ரி ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐடிஐலேயே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆஸ் ஏ இண்டஸ்ட்ரியிலேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் வந்து என்னெல்லாம் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைப்படுது இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் வியூவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 45 மினிட்ஸில் வந்து ஆதி காலத்தில் வந்து ஏர் கண்டிஷனிங் எப்படி பண்ணினாங்க ஒரு டெக்னாலஜி இல்லாதப்போ ஒரு பில்டிங் எப்படி கூல் பண்ணாங்க தென் மாடர்ன் ஏர் கண்டிஷனிங் வந்து எப்படி எவால்வ் ஆச்சு ஹெச்விஏசி இண்டஸ்ட்ரி வந்து என்னென்ன கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இந்தியாவில் வந்து ஹெச்விஏசியோட சைஸ் எந்த மாதிரி இருக்குது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அந்த மாதிரி ஹெச்விஏசி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்புறம் ஹெச்விஏசி அண்ட் எனர்ஜி சினாரியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பவர் கட் இருக்குது பவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டிமாண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் ஹெச்விஏசியும் இந்த எனர்ஜியும் வந்து எந்த அளவுக்கு கோரிலேட் பண்ண முடியும் அப்புறம் வாட் இஸ் ட்ரெண்டிங் நவ் இப்போ என்ன வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது
then complete range of domestic and light commercial air conditioners. நம்ம வந்து பெரிய சில்லர் அளவுக்கு போக வேண்டாம், இப்போ டொமஸ்டிக் அளவுலையும் லைட் கமர்ஷியல் மீடியம் ரேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ல எந்த மாதிரி ஏசிஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். தென் அதுல ஒரு பெஸ்டான ஏசி வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங்கா க்ரோ ஆயிட்டு இருக்கிறது வந்து விஆர்எஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் நம்ம டீடைலாவே பார்ப்போம். தென் இன்டோர் ஏர் குவாலிட்டி பத்தி பார்க்க போறோம். ஒரு ஏர் கண்டிஷனிங் அப்படின்னா ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கடுத்து ஒரு ரீசன்ட் டெக்னாலஜி ரேடியன்ட் கூலிங் என்னங்கிறத பாக்குறோம். அப்புறம் வந்து கோல்டு செயின், கோல்டு செயின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஓவர்வியூ பார்க்குறோம். தென் இஷ்ரேவை பத்தி ஒரு ஓவர்வியூ பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் வந்து சயின்ஸை வந்து எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேவ்ஸ், கேவ்ஸ்குள்ளே வந்து அவங்க உள்ள இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குகைக்குள்ளே போகும்போது ஒரு சில்னஸ் எஃபெக்ட் இருக்கும், வெளியில் இருக்க ஹீட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து இவால்வ் ஆகாது. ஸோ அது ஒரு டெக்னாலஜி அவங்க அப்போவே கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஒரு மிருகத்துக்கிட்டிருந்தோ பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சரும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து மாளிகையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி பண்ணிட்டு அது பாய் சொல்லுவாங்க இல்லையா, பாய் மாதிரி சன்னலில் பின்னி இது பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து காற்று வந்து பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரக்கூடிய ஏர் வந்து கூல்டாகி உள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை விசிறி, விசிறியை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டனல், டனல் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அது வழியே வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பாஸ் ஆகுது அப்படின்னா இன்னொரு சைடு வரும்போது அந்த டனலுக்குள்ளே போய் வரும்போது அந்த ஏர் வந்து கோல்ட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இதை கொரி இருக்குங்களா சார்? ஃபைனலாக வந்து நம்ம டவுட் செஷன்ல பார்த்துக்கலாம் சார். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாளிகை இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனால் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டரை வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வாட்டர் பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் காற்றடிக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து வாட்டர் இருக்கிற கண்டென்ட் எடுத்து மாய்ச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஏர் கூலிங்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விண்டோஸை வந்து பெருசாக வச்சாங்க, கிராஸ் வென்டிலேஷன் டிசைன் பண்ணாங்க. பில்டிங் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும்போதே வந்து கிராஸ் வென்டிலேஷன், ஒரு காற்று இயற்கையாக உள்ளே வந்து போகும்போது உள்ள இருக்க சூடெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பிஃபோர் மாடர்ன் ஏர் கண்டிஷனிங். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஏர் கண்டிஷனிங். 1902 வந்து பார்த்தீங்கன்னா வில்லிஸ் ஹேவிலேண்ட் கேரியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒர்க் பண்ண ஒரு இன்ஜினியர் இவர், அங்கே ஒர்க் பண்ணும்போது பிரிண்டிங் வந்து குவாலிட்டியாக வரல. அது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்க டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிறது இல்லை. ஸோ அப்போ வந்து அதை வந்து அவர் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சார், அவர் தான் ஏர் கண்டிஷனிங்கை கண்டுபிடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி வந்து ஒரு பேட்டன்ட் வாங்கினார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1915 ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனியை வந்து கேரியர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி பெரிய கம்பெனியாக உருவாக்குனார். அதுக்கப்புறம் 1920 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார். ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் ஏர் கண்டிஷனிங். ஸோ எப்போ கேட்டாலும் இந்த மறக்கக்கூடாது எல்லாம் நம்ம வந்து வில்லிஸ் ஹெச் கேரியர்னு சொல்லலாம், இல்லை கேரியர்னே நீங்கள் சொல்லலாம், ஃபாதர் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் யாருன்னு கேட்டால். ஸோ இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங், சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங்னா லைக் சில்லர், விஆர்எஃப் சிஸ்டம் இதெல்லாமே சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங்கில் வந்துடும். ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், பெரிய ஹாஸ்பிட்டல் பில்டிங், பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், ஐடி பில்டிங்ஸ் இதெல்லாமே வந்து சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து விஆர்எஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட், இதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது வந்து மல்டி ஸ்டோரி, அதாவது அடுக்குமாடி கட்டடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் அதுவும் யூஸ் ஆகுது. தென் கோல்டு செயின் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல், ஹாஸ்பிட்டாலிட்டி, சூப்பர் மார்க்கெட். இன்றைக்கி வந்து ஒரு வீடு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கும், நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்கன்னா அது வந்து மாட்டிலேருந்து கறந்து வருது, அது என்ன ப்ராசஸ் பண்ணி வருது, இதெல்லாமே ப்ராப்பராக வந்து கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து உலகத்தில் எங்கே எந்த மூளைக்கு வேணுனாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடியது நம்ம கோல்டு செயின் ப்ராசஸ்னால மட்டும்தான். தென் பேக்கேஜ் ஏர் கண்டிஷனிங், ஒரு மீடியம் என்டர்பிரைசஸ், சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, சின்ன ஒரு துணிக்கடை இருக்குது, அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பேக்கேஜ் ஏர் கண்டிஷனிங் யூஸ் பண்ணுறாங்க. தென் ரூம் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ரெசிடென்சஸ், ஆஃபீஸு, சின்ன பில்டிங் இதெல்லாமே வந்து ரூம் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது ஒரு 5 வகையாக நம்ம ஹெச்விஏசிஆர் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பிரிக்கிறோம்.
சூப்பர். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2010ல இருந்து இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ்ல வந்து மார்க்கெட் க்ரோ ஆயிருக்கு இந்த 9 இயர்ஸ். ஸோ அப்போ வந்து க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ அடுத்த ஒரு 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் இல்லாத பில்டிங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு இருக்க சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஆஃபீஸ்ல இருந்து எந்த பில்டிங் நீங்க போனீங்கனாலும் ஏசி இருக்கு. ரைட் ஃப்ரம் இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஒரு சினிமா போகிறோம், எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வில்லேஜில் இருக்க சினிமா தியேட்டரில் கூட வந்து ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஏர் கண்டிஷனிங்கோட க்ரோத் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட பாப்புலேஷனில் 17.5% இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெச்விஎஸ்சி மார்க்கெட்டில் 2.8% தான் ஹெச்விஎஸ்சி இந்தியன் மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்னும் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம இதுலேருந்தே நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் எ குட் ஃபியூச்சர் ஃபார் ஹெச்விஎஸ்சி இண்டஸ்ட்ரி. எல்லா பில்டிங்லேயும் வந்து ஏசி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது அதோட பவர் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஒரு சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்கில் வந்து ஹெச்விஏசி அப்படிங்கிறது தான் வந்து மேஜர் பவர் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். ஸோ அப்போ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை கம்மி பண்ணணும், ஒரு ஏசி பண்ணும்போது வந்து அது எப்படி எனர்ஜி சேவிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இதனால் வரைக்கும் ஹெச்விஏசி அப்படிங்கிறது வந்து லக்ஸரியாக இருந்தது, இப்போ வந்து லக்ஸரி கிடையாது, இது வந்து ஒரு நெசசிட்டி. ஹெச்விஏசி இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டொமஸ்டிக் அண்ட் லைட் கமர்ஷியல் ஏர் கண்டிஷனர்ஸ். இப்போ ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்பில் இருக்குது, ஒரு 3/4 டன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4.5 டன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டைப் ஏசியில் வந்து நம்ம போக முடியும். அதுக்கடுத்து விஆர்எஃப் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 டன்லேருந்து 45 டன் வரைக்கும் வந்து இண்டோர் யூனிட்ஸ் இருக்குது. அவுட்டோர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அது வைட் ரேஞ்ச் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது, அது ஜாயின் பண்ணி நம்ம மல்டிப்புளாக கொண்டு போய்க்கலாம். இது என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அடுத்த ஸ்லைட்ஸில். தென் டக்டபிள் அண்ட் பேக்கேஜ் ஏசி, 1 டன்லேருந்து 50 டன் வரைக்கும் டக்டபிள் ஏசி வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே பண்ணுறோம் நம்ம வந்து எந்த மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணணும், அதில் வரக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் என்ன. நம்ம எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் வந்து குளோபல் வார்மிங் இருக்குது, ஓசோன் டிப்ளீஷன் பொட்டன்ஷியல் இருக்குது, ரெஃப்ரிஜரண்ட் கேஸை வந்து நம்ம வெளியில் விட முடியாது, இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் R410A தான் இப்போவும் இருக்குது. இனி ஃப்யூச்சரில் வந்து இப்போது R32 வந்துருச்சு. இனி அப்கமிங் ஏர் கண்டிஷனர்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னொரு 10-20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே R32 மாறிடும். அது சென்ட்ரலைஸ்டு சில்லர்லாம் வந்து பார்த்தோம்னா R134A யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரெஃப்ரிஜரண்ட்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆஸ் ஐடிஐ நீங்கள் ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன், ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வந்து நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ரெஃப்ரிஜரண்ட் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்ததுனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு ரெஃப்ரிஜரண்ட்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது வந்து உங்களுக்கு ஒரு காற்றுல பட்டால் என்ன ஆகும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து பட்டால் என்ன ஆகும், இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ரெஃப்ரிஜரண்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போத்த ட்ரெண்ட்ஸ் என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் IoT வித் HVAC சிஸ்டம். IoT அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வரக்கூடிய ஏசி எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மல் ஒரு வால் மவுண்ட் ஸ்ப்ரெட் ஆகட்டும், ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் மொபைல்லையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் மொபைல்லையே அட்டன்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இனிஷியலாக ஒரு எரர் கோடு வருது, ஒரு எரர் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கஸ்டமர் கிட்ட நீங்கள் எடுத்து அங்கே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹையர் டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த ஏசியை வந்து ஆன் பண்ண சொல்லிட்டு அவங்க மொபைலில் கொண்டு போய் அவங்க ஏசி பக்கத்தில் வச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து ஹாட்ஸ்பாட் மூலமாக அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரிசீவ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஏசியில் என்ன கம்ப்ளைண்ட், என்ன எரர் கோடு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கால்லேயே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அது முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் நேரில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் கூலிங் அண்ட் ஹீட்டிங் சிஸ்டம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு பில்டிங்கோட 50% எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ஏசி தான் வந்து கன்சியூம் பண்ணுது.
ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எப்படி, எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏசியை வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய ஏர் கண்டிஷனர்ஸ், ஸ்டார் ரேட்டிங் இல்லாத ஏர் கண்டிஷனர்ஸ், இந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஜெக்டட் க்ரோத் என்ன அப்படிங்கிறது வந்து 46.43 $ பில்லியன் வந்து அடுத்த ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து சர்வேஸ் உள்ளது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த அளவுக்கு ஹெச்விஎஸ்சியோட டிமாண்ட் இருக்குது, டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர் இருந்தது, ரெசிப்ரோகேட்டிங்லேருந்து ஒரு ரோட்டரி கம்ப்ரெசர் வந்தது, ரோட்டரி கம்ப்ரெசர்லேருந்து ஸ்க்ரால் கம்ப்ரெசர் வந்தது, இன்றைக்கி நிறையா சென்ட்ரிஃபியூகல், ஸ்க்ரூ, மேக்னெட்டிக் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு. அது எல்லாமே வந்து ஒரு கையளவில் இருக்கிற மொபைல் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வெளியில் போக முடியாது, ஒரு டெக்னீஷியன்ஸ் வெளியில் போய் சர்வீஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஒரு நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு உள்ள ஒரு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர். ஸோ இப்போ ஸ்பிரிட் ஏர் கண்டிஷனிங்கில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஐடியில் வந்து ஸ்பிரிட் ஹை வால் ஸ்பிரிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விண்டோ ஏர் கண்டிஷனர் பார்த்துருப்பீங்க. பட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஹை வால் ஸ்பிரிட் யூனிட், கேசட் டைப் ஸ்பிரிட் யூனிட், டக்டட் ஸ்பிரிட் யூனிட், ஃப்ளோர் ஸ்டாண்டிங் யூனிட், சீலிங் சஸ்பெண்டட் ஸ்பிரிட் யூனிட், இது எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோருக்கு ஒரு அவுட்டோர் கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு, ஒரு இன்டோருக்கு ஒரு அவுட்டோர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் ஸ்பிரிட் ஏர் கண்டிஷனர், ஒரு சின்ன ஒரு ரூம், வீடு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு துணிக்கடை இருக்குது, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம வால் மவுண்ட் ஸ்பிரிட் ஏசி யூஸ் பண்ணலாம். அடுத்து கேசட் ஏசி, ஒரு சின்ன ஒரு ஷோரூம் இருக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் இருக்குது, இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் சீலிங்கில் வந்து த்ரோ பண்ணுறது வந்து கேசட் டைப் ஏசி யூஸ் பண்ணலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்டாண்டிங் யூனிட், மேலே நமக்கு வந்து ப்ரொவிஷன் எதுவும் இல்லை, ஃப்ளோரில் தான் ஏசி வைக்கணும் அப்படின்னா இந்த யூனிட் நம்ம போகலாம். தென் டக்டபிள் ஏசி, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸாக ஒரு பெரிய ஏரியா இருக்குது, நம்ம டக்ட் கிரில் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற போது நமக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு கொடுக்கலாம், ஒரு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி டக்டபிள் கொடுக்கலாம். ஒரு பேக்கேஜ் யூனிட், ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வருது, ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் ரூம், ஒரு யூபிஎஸ் ரூம், இந்த மாதிரி எல்லாம் கூலிங் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் வித் டக்டிங்கோட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்பிரிட் ஏர் கண்டிஷனர்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து ஸ்பிரிட்னா என்ன, சென்ட்ரலைஸ்டு விஆர்எஃப் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிற கம்பேரிசனை பார்க்கலாம். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குங்களா சார்? சார் இல்லை சார், கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இப்போ ஒரு நம்ம ஸ்பிரிட் ஏர் கண்டிஷனர் மாற்றுறோம், இப்போ இந்த மாதிரி மாட்டிகிட்ருக்கோம். இப்போது ஒரு ஏசி இருக்கும், ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கும், ஒரு பில்டிங் ஃபுல்லாக ஏசி வேணும், ஒரு ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி பில்டிங் இருக்குது, எல்லா ரூமும் ஏசி வேணும் அப்படின்னா நம்ம பில்டிங்கோட எலிவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பில்டிங் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் இருந்தால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்லியராக ஸ்பிரிட் ஏசியில் வந்து கம்ப்ரெசர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருந்துச்சு, விஆர்எஃப்ஐ விட காஸ்ட் கம்மி, ஆனால் பவர் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்எஃப் விட அதிகமாக எடுக்கும், ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ஸ்பிரிட் ஏசி அதிகமாக எடுக்கும், இதை வந்து சென்ட்ரலைஸ்டாக மானிட்டர் பண்ண முடியாது, அப்புறம் ரூம்குள்ளே மெயின்டைன் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்எஃப் அளவுக்கு இருக்காது, அவுட்டோர் யூனிட் வந்து நிறையா இருக்கிறதுனால எலிவேஷன் ஸ்பாயில் ஆகுது. இதுதான் வந்து விஆர்எஃப்க்கும் இந்த ஸ்பிரிட் ஏசிக்கு உள்ள கம்பேரிசன். இன்வெர்ட்டர் ஏசி, நான் இன்வெர்ட்டர் ஏசி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல எனக்கு, நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதனால் வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டர் ஏசி, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஏசி. அது என்னாகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரூம்குள்ளே ஒரு டெம்பரேச்சர் வந்து 24 degrees அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ ரூம்குள்ளே ஒரு 30 degrees இருக்கும். ஸோ கம்ப்ரெசர் வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும், ஃபுல் ஸ்பீடில் எடுத்த உடனே ரன் ஆகிட்டு ஒரு 24 degrees மெயின்டைன் ஆனதே வந்து கம்ப்ரெசர் வந்து கட் ஆஃப் ஆகிடும், சில்னஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 or 2 degrees வந்து ரைஸ் ஆகும், ரூம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப கம்ப்ரெசர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். அகெயின் இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இன்வெர்ட்டரோட கர்வ். ஸோ வந்து
கீழே இந்த அதிகமாக கர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து நான் இன்வெர்டரோட கர்வ். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் கம்ஃபர்ட் இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், மறுபடியும் கம்ஃபர்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் நார்மல் ஏசி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த இன்வெர்டர் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் வெரி லெஸ், உங்களோட ரூம் செட் பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸர் வந்து வேரியபிள் ஸ்பீடில் ரன் ஆகும். இப்போ 24 டிகிரி நம்ம செட் பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த 24 டிகிரி டெம்பரேச்சர் ரீச் ஆனதும் கம்ப்ரஸர் வந்து அந்த அப்படியே அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், 24 டிகிரி அப்படியே மெயின்டைன் பண்ணியே கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாது. நமக்கு கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆனால் மட்டும்தான் ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக எடுக்கும். கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாதனா ரீசன்னால ஸோ நமக்கு அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் ஸ்பீடில் கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கும். எடுத்தவொன்னே ஒரு 80% 90% லோட் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 10% 15% கம்ப்ரஸர் ரன் ஆனால் போதும், அந்த டெம்பரேச்சர் நமக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இந்த இன்வெர்டர் டெக்னாலஜி வந்து நமக்கு இப்போ வீட்டில் மாட்டக்கூடிய வால் மவுண்ட் ஹை வால் ஸ்பெட் யூனிட்டில் இருக்குது, கெசட் யூனிட்டில் இருக்குது, ஃப்ளோர் மவுண்ட் யூனிட்டில் இருக்குது, டக்டபிள் யூனிட்ல இருக்குது. ஸோ எல்லா யூனிட்லேயுமே வந்து இன்னைக்கு வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2020 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நிறையா பிராண்டில் வந்து நார்மல் ஏசி கிடையாது, எல்லாமே பை டிஃபால்ட் இன்வெர்டர் ஏசி மட்டும்தான் வருது. நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க இன்வெர்டருக்கும் யூபிஎஸ் இன்வெர்டருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஏசியை பொறுத்தளவுக்கு இன்வெர்டர் அப்படின்னா வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரஸர், அதை வந்து என்றைக்குமே நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ டெக்னீஷியனாக வந்து நிறையா பேர் கஸ்டமர் கேட்பாங்க இன்வெர்டர்னு என்ன யூபிஎஸ் இன்வெர்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, இல்லை கிடையாது. இன்வெர்டர் இன் ஏர் கண்டிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரஸர், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து மாறி ஓடுது, அதை வந்து இன்வெர்டர் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ சிஸ்டம். இப்போ இதனால் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டோர் யூனிட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்டோர் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரலைஸ்டு விஆர்எஃப் சிஸ்டம். ஸோ எனி டைப் ஆஃப் இன்டோர் யூனிட், நீங்கள் ஒவ்வொரு ரூம்குள்ளே எந்த டைப் ஆஃப் இன்டோர் யூனிட் வேணாலும் போய்க்கலாம். வால் மவுண்ட் ஏசி போய்க்கலாம், சீலிங் கன்சீல்டு போய்க்கலாம், ஒன் வே கேசட், டூ வே கேசட், டக்டர் யூனிட்டு, கேசட் யூனிட்டு, இது எல்லாமே போய்க்கலாம். அது எல்லாமே பைப்பில் லிங்க் பண்ணிவிட்டு இட் இஸ் கனெக்டட் டு அவுட்டோர் யூனிட். இதுதான் வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் வால்யூம் விஆர்வி அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் வால்யூம், வேரியபிள் ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோ, நம்ம அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா விஆர்வி அப்படிங்கிறத ஒரு கம்பெனி வந்து பேட்டன்ட் வாங்கிட்டாங்க, அதனால மற்ற கம்பெனி வந்து விஆர்வின்னு யூஸ் பண்ண முடியாது, விஆர்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் இன்டோர் யூனிட்டை வந்து நம்ம வந்து இந்த விஆர்எஃபோட கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து இன்னொரு நிறைய ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்பிளிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றிலையும் வந்து அவுட்டோர் யூனிட் இருந்தது, பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக டெரஸில் ஒன்றோ ரெண்டோ யூனிட் எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவுட்டோரை வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்கு தேவையான இன்டோரை வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும். அப்புறம் நம்ம இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே ஃப்ரெஷ் ஏரோ நம்ம கொடுக்க முடியும், எனி டைப் ஆஃப் இன்டோர் யூனிட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30% பவர் சேவிங்ஸ், ஒரு நார்மல் ஏசி விட ஒரு 30% மினிமம் பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அப்புறம் இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்கிறதுனால ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய கூலிங் வந்து யூனிஃபார்மாக மெயின்டைன் ஆகும். அவுட்டோர் யூனிட் வந்து டெரஸ்லையோ இல்லை சைட்லேயோ வைக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு அவுட்டோரோட நாய்ஸ் வந்து எதுவும் இருக்காது. சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல், நம்ம இந்த யூனிட் வந்து சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். ரிமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ரிமோட் யூஸ் பண்ணலாம், வயர்டு ரிமோட் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான இன்டோர் யூனிட் வேணாலும் இந்த சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு பிராண்டு போகிறோம்னா அந்த பிராண்டோட யூனிட் வாங்கி அது எல்லாமே ஒரு ஒரு கம்பைன்டு யூனிட்டாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசியை விட கொஞ்சம் ஹையராக இருக்கும், பட் அதுக்குண்டான பெனிஃபிட் வந்து நம்ம ரன்னிங் காஸ்ட்டில் நமக்கு சேவ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பைப் வந்திருக்கு, இது வந்து 3 பைப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ஹீட்டிங் தேவை அப்படின்னா அந்த ரூமுக்கு நம்ம ஹீட்டிங் கொடுத்துக்கலாம், இன்னொரு ரூமுக்கு கூலிங் தேவை அப்படின்னா அந்த ரூமுக்கு நம்ம கூலிங் கொடுத்துக்கலாம். அந்த டெக்னாலஜி இந்த விஆர்எஃப் சிஸ்டமில் இருக்குது.
இல்லை ஒன்லி எனக்கு கூலிங் மட்டும் போதும் அப்படின்னா ரெண்டு பைப் மட்டும் ரன் பண்ணால் போதும், கூலிங் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஜாயின்ஸ் பிரான்ச்சஸில் வந்து பிரிக்கிறாங்க, அதை வந்து ரெஃப்னட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் காப்பர் பைப்ஸ் போகும், காப்பர் பைப்லேருந்து இந்த பிரான்ச் ஒவ்வொரு மிஷின் கிட்ட பிரான்ச் பிரியும், பிரான்ச் பிரிகிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய பைப் வந்து ரெஃப்னட் ஜாயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எனி டைப் ஆஃப் இப்போ இந்த ரூமில் கேசட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரூமில் டக்டபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனி எந்த மாதிரி யூனிட் வேணும்னாலும் நம்ம இதில் யூஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பைப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்லேருந்து டோட்டல் ஈக்குவலன்ட் பைப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 kilometer 1000 meters வரைக்கும் நம்ம எடுத்து போக முடியும். ஒரு ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அவுட்டோர்லேருந்து ஒரு ஒரு சர்க்கியூட் இது ஒரு அவுட்டோர்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மினிமம் 90 meters வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ இந்த இன்டோர் டு அவுட்டோர் ஹைட் வந்து ஒரு 165 meters. நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 meters 1 kilometer வரைக்கும் நம்ம பைப்பிங் வந்து கொண்டு போக முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இந்த ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 degrees வெளியில் ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்காக தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. 35 degrees மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து இப்போ 1 ton மிஷினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ton ஆகிடும். வெளியில் சூடு அதிகமாகும் போது கண்டென்சேஷன் ப்ராப்பராக அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடும். பட் அதுவே இந்த விஆர்எஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 52 degrees வரைக்கும் வித்தவுட் எனி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும். கூலிங்கில் ஹீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா -20 degrees வரைக்கும் போனாலும் உங்களுக்கு ஹீட்டிங் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி அடிஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த ஏசிக்கு வந்து ரிமோட்டே வேணுங்கிற அவசியம் கிடையாது, அதில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த ரூம்குள்ளே எத்தனை பேர் போகிறாங்க அவங்களோட பாடியை ஸ்கேன் பண்ணி தெர்மல் இமேஜிங் பண்ணி அந்த பாடிக்கு கூலிங் தேவையா அப்படிங்கிறதளவுக்கு அனலைஸ் பண்ணி அந்த ரூமுக்கு வந்து கூலிங் வந்து கொடுக்கும். இதுதான் வந்து 3D சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ ஒன்று ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ். பட் இது வந்து இப்போ இதனால் வந்து எனர்ஜி சேவிங்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷன். இப்போ இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த COVID-19 வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏசி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர் பியூரிஃபைங்கெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு கேசட் ஏசிலேயே வந்து ஒரு ஃபைன் பார்ட்டிகிள்ஸை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பியூரிஃபிகேஷன் ஃபில்டர்ஸ் வந்து ஏசிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ஏர் குவாலிட்டி. இப்போ நம்ம ஏர் கண்டிஷனிங்கை பற்றி பேசணும். ஏர் குவாலிட்டி நம்ம ஒரு க்ளோஸ்டு ரூமில் வந்து நம்ம ஏசி ரன் பண்ணுறோம், நாளைக்கு ஃப்யூச்சர் இப்படி இருக்குமா? இன்றைக்கி எல்லாருமே நம்ம மாஸ்க் போட்டுட்ருக்கோம், நாளைக்கு வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து 1 kilo சாப்பாடு சாப்பிட்றோம், 2-3 kilos தண்ணி குடிக்கிறோம், பட் 25 kilos ஏரை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்குது? இப்போ நம்ம ஒரு ஏசி சப்ளை பண்ணுறோம், ஒரு ஏசி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பார்க்கணும். ஒரு ஏசி வந்து க்ளோஸ்டு ரூமில் ரன் ஆகுது, ஸ்பிளிட் ஏசி கொடுக்குறோம், டக்டபிள் ஏசி கொடுக்குறோம், அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது அந்த காற்று தூய்மையானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? ஸோ இப்போ ஏர் குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். IAQ ரெஃபர்ஸ் டு நாட் ஓன்லி கம்ஃபர்ட் விச் இஸ் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ஆர்டர் அப்படின்னா ஸ்மெல், பட் ஆல்சோ டு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் பயாலஜிக்கல் கண்டாமினன்ஸ் ப்ரெசன்டட் இன் த ஏர். இப்போ ஒரு இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, காற்றுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஏசி HVAC இன்ஜினியராக நம்மளுடைய வேலை வந்து காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இல்லாமல் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட்டபிள் ஏர் பியூரிஃபையர்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறையா வந்திருக்கு. இப்போ கீழேருந்து ஏரை செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 stages ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபில்டர்ஸில் வந்து கண்டாமினன்ஸை வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வெளியில் வந்து த்ரோ பண்ணும்போது பியூரிஃபைடு ஏரை வந்து த்ரோ பண்ணும். தென் ஒரு க்ளோஸ்டு ரூமில் எல்லாருமே உட்காந்துட்ருக்கோம், அப்போ வந்து அங்கே வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாகும். ஒரு ஏசி ரூம் அப்படின்னா வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும்.
ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து நமக்கு அதிகமாகும். டைரெக்டாக ஃப்ரெஷ் ஏர் எடுத்து உள்ளே கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஏர் எடுத்து டைரெக்டாக உள்ளே கொடுக்கும்போது என்னாங்கன்னா ஏசியோட கெப்பாசிட்டி அதிகமாகிடும், ஏன்னா சூடான காற்று உள்ளே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது, எனர்ஜி ரெக்கவரி வென்டிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ட் ஏரை வந்து உள்ளே வெளியே எடுக்கும். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க CO2, இப்படி சொல்லலாம், உள்ளுக்குள்ளே இருக்க CO2 வந்து வெளியில் எடுக்குது. வெளியில் எடுக்கும்போது அதே டைம் வெளியே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் ஆக்சிஜனை வந்து உள்ளே கொண்டு வருது. ஆக்சிஜன் காற்று வந்து சூடாக 40 டிகிரியில் இருக்குது, வெளியே போகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு காற்று 22 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கூலிங்கை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து CO2 வெளியில் போகணும். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த ஒரு சென்ட்ரல் ஒரு வீல் மாதிரி இருக்குது, அதில் வந்து இந்த கூலிங்கை மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடிய 40 டிகிரியில் வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏரை வந்து கூல் பண்ணி ஒரு 22 டிகிரியில் சப்ளை பண்ணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ் பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளே வரக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் வந்து லோடு கம்மியாக வருதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அது எனர்ஜி சேவிங்கும் கிடைச்சிரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய ஆக்சிஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன எலக்ட்ரிக்கல் கான்டியூட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் கான்டியூட் கிடையாது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் பைப். இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் கூலிங் பைப். ரேடியன்ட் கூலிங் அப்படின்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்கையே கூல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜி. அடுத்து இப்போ ஒரு பில்டிங்கை வந்து கூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம ஆன்செஸ்டர் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றிலும் தண்ணி விட்டாங்க, தண்ணி மூலமாக பில்டிங் கூல் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ டெக்னாலஜி வந்து திரும்ப அதுக்கே போயிட்டு இருக்கு. ஸோ பில்டிங் என்வலப், பில்டிங்கோட காங்கிரீட் ஸ்லாபை வந்து கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் இதெல்லாம் ஃபேனை மட்டும் யூஸ் பண்ணாலே கூலிங் வந்து ரூம்குள்ளே வந்துடும். அதுக்கு அடிஷ்னல் ஏசி வந்து கெப்பாசிட்டியை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு 10 டன் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ரேடியன்ட் கூலிங் சிஸ்டமெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பரான யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 டன் 6 டன் நம்ம யூஸ் பண்ணால் போதும் நம்ம ஏசி. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக போயிட்டுருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும், பண்ணக்கூடிய ஏசியை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி சேவிங்காகவும் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷனுக்கான மெயின் திங். தென் கோல்டு செயின். கோல்டு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஹோட்டல், சீ ஃபுட், ஹேச்சரிஸ், மஷ்ரூம், ஃப்ளவர்ஸ், ஃபார்மா, ஹார்டிகல்ச்சர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இதில் எதில் பார்த்தீங்க எல்லாமே ஒரு எந்த ஒரு செக்மெண்ட் போனீங்கன்னாலும் ஒரு ரெஃப்ரிஜிரேஷன் இல்லாத செக்மெண்ட்டே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட்டில் கடையில் வாங்குகிறோம், அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லேருந்து இப்போ பால் எடுக்கிறதாகட்டும் இதுவாக இருக்கட்டும், அதை வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரீ கூலிங் பண்ணுறாங்க, கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறாங்க, திரும்ப அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கோல்டு செயினை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கருவறை முதல் கல்லறை வரைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேப் IVF லேப்ஸ் வருது. கரு உருவாகிறதே வந்து ஒரு கோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் உருவாக்குறாங்க. அதே மாதிரி பிளட் பேங்க், ஒரு ஸ்டெம் செல் ப்ரிசர்வேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பிறக்கிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு டெய்லி நம்ம சாப்பிட்றதாகட்டும், நம்ம எடுக்கக்கூடிய மருந்தாகட்டும், அப்புறம் நம்ம அகெயின் ஆஃப்டர் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா டெத்துலேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு தான் கொண்டு போகிறாங்க. ஸோ கருவறை முதல் கல்லறை வரை வந்து ரெஃப்ரிஜிரேஷன் இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே செயல்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜிரேஷனோட மார்க்கெட் அந்தளவுக்கு நமக்கு இருக்குது. தென் கம்மிங் டு இஸ்ரே. இஸ்ரே அப்படிங்கிறது சொசைட்டி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹீட்டிங், ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பராக உள்ளே வர்றாங்க, ஒரு இப்போ நீங்கள் ஐடிஐயில் இருக்கீங்க, ஐடிஐலேருந்து நீங்கள் மெம்பராக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஃபிலியேட் மெம்பராக வரலாம். நீங்கள் அஃபிலியேட் மெம்பராக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரேவோட எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். இஸ்ரேவில் வந்து ரெகுலராக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கலாம். தென் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய கம்பெனி பீப்புள் கூட வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். தென் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். தென் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்குது, டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜேர்னல் இருக்குது, 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஜேர்னல் வரும், இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்காங்க, என்னென்ன டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இந்த சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இருக்கு. நீங்க ஒரு டெக்னீஷியன், நீங்க ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரீங்க அப்படின்னா, நீங்க சர்வீஸ் இஸ்ரே சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படிங்கிற ப்ரோக்ராமை நீங்க அட்டன் பண்ணி நீங்க கிளியர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் வந்து 5 வருஷத்துக்கு வேலிடா இருக்கும். நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் வந்து அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா சர்டிஃபைடு டெக்னீஷியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க இபில வந்து பாத்தீங்கன்னா சி லைசன்ஸ், ஏ லைசன்ஸ், டி லைசன்ஸ் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து இது இஸ்ரே வந்து கவர்மெண்ட் பாடிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம மெயினா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணக்கூடிய ட்ரைனிங்ஸ், நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதாவது இண்டஸ்ட்ரி அகாடமியில் உள்ள கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சார் இப்போ 1 by 1 நம்ம க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம் சார். இதை மோர் இன்ட்ராக்டிவாக நம்ம கொண்டு போகணும், அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். டவுட்ஸ் சார் போகலாமா சார்? போயிடலாம் சார், போயிடலாம். ஏன்னா இப்போ வந்து அவங்க ஓவர்வியூ பார்த்துட்டாங்க, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே சார், சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களை மட்டும் நம்ம அன்மியூட் பண்ணிக்கலாம் சார் ஒவ்வொருத்தரும். கண்டிப்பா சார். இப்ராஹிம், இப்ராஹிம் உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. இப்ராஹிம் உங்க மைக் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. இப்ராஹிம் டானிஸ், டானிஸ் உங்க டவுட்ஸ் அட்ட கேளுங்க. டானிஸ் பிரதீப், பிரதீப் சலீம், சலீம் ஹலோ சலீம், உங்க டவுட் கேட்கலாம் சார். சலீம் நேதர் பாய், ஹலோ சலீம். லட்சுமிகாந்த், எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார், அன்மியூட் பண்ணாம நீ அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். லட்சுமிகாந்த் உங்க மைக் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க லட்சுமிகாந்த். Yes, sir. So I'm the training officer of ITI. We have 19 students. Okay, okay, sir. Can you speak in English, sir, once again? Can you explain this? No, actually, the program is designed, it is for Tamil Nadu region. So, yes. Mr. Anbalagan informed me to conduct the program in okay. Tamil. That's why I continue. Very nice. The content is very nice. It is to okay. be explained, either it is in English means, so it helps to the student, sir. Sir, excuse me, sir. No, usually we conduct technical programs in English only. Okay. But being it is a regional program, we conducted in Tamil. Can you send me, shall I take the session to my students if you send your this PPT for me? No, you can, I can take a session if you need, if you are interested. Okay. Okay, sir. Thank you. Thank you very much. Thank you very much. Is it added in syllabus, sir? This is an industry oriented program. No, okay, if you want your students to get learned from the industry, yes, you okay. can definitely ask me. I can conduct a seminar to you. Okay, sir. Thank you. Thank you. Thank you very much. Pratip, Pratip. Hello. No doubt, sir. Tell me, Pratip. Pratip. இருதயராஜ், இருதயராஜ் மைக் அன்மியூட் பண்ணுங்க. இருதயராஜ் சார், ஹலோ சார். ஹலோ சார். எஸ் சொல்லுங்க சார, சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த இஸ்ரேல மெம்பரா இருக்கு சொல்லியிருந்தீங்களே இஸ்ரேல. ஆமா ஆமாங்க. அதை பத்தி கொஞ்சம் எப்படி பண்ற சார், இந்த வெப்சைட்ல போய் பண்ணா போதுமா எப்படி சார்? நீங்க ஸ்டூடண்ட்டுங்களா? நான் இது இங்க ஐடில ட்ரைனரா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்தர் டெக்னாலஜிஸ் வந்து உங்க மூலமா தான் பண்ணீங்க. நீங்க எங்க சார், நீங்க திருப்பூர்ல இருக்கீங்களா? இல்ல சார், நான் வந்து வேப்பலோடை கவர்மெண்ட் ஐடில இருக்கேன்.
வேப்பிலோட கவர்மெண்ட் ஐடி. உங்களுக்கு எது நியர் பையான சிட்டி சார்? மதுரை, சென்னை, கல்பாக்கம்? மதுரை. அப்ப நீங்க வந்து ishre.in அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போயிட்டு நீங்க உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.ishre.in. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுல சாப்டர் கேட்கும், சாப்டரை வந்து நீங்க மதுரை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மதுரையில நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அக்ராஸ் இந்தியா நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு இன்விடேஷன் வந்துடும். Okay, thank you sir, thank you. Okay. என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியாம இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நான் விருப்பப்பட்டேன். யாருமே வந்து இது சொல்ல இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. புரியலையா உங்களுக்கு? இல்ல வந்து என்ன கிளியரா இருக்கு நினைக்கிறேன் சார். ஏன்னா பிபிடி வந்து கரெக்டா நல்லா தெளிவா இருந்துச்சு சார். ஓகே. இல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாமா? இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ஐடிஐ முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், இல்ல வெளியில பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நீங்க சார் பிரின்சிபால் சார் வராங்க சார். ஓகே சார், பிரின்சிபால் சார் பேசுங்க சார். சார் வந்து இப்ப கிளாஸ் எடுத்துருக்காரு, நான் வேற ஒரு மீட்டிங்ல இருந்தப்ப. ஆக்சுவலா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கேட்கலாம். அப்ப சார் வந்து திரும்பி சொல்றாரு உங்ககிட்ட என்ன எந்த மாதிரி வேலைக்கு போகலாம். யாருக்குமே டவுட் இல்லையா? டெய்னிஸ்க்கு பையங்களுக்கு யாருக்குமே எந்த மாதிரி வேலைக்கு போகலாம், என்ன எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? இப்ப முடிக்க போறீங்க ஜூலைல, திருப்பி சார் கேட்டுட்டே இருக்கிறாரு. ஈவன் ஸ்டாஃபாவது கேளுங்க, அட்லீஸ்ட் ஸ்டாஃபாவது வந்து எப்படி பையங்க கேட்கறது கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டாஃப் கூட கேளுங்க, எந்த மாதிரி போகலாம் சார், எப்படி எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து கொரோனா லாக்டவுன் பீரியடு, நீங்கள் முடிக்க போறீங்க, முடிச்சு எங்கே போக போறீங்கன்னு யாருக்குமே ஒரு கிளியர். அதுக்காக தான் சார் திருப்பி கேட்குறாரு ஜெயராஜ் சார். அதனால பால்ராஜ் சார் இருக்கீங்களா? யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஸ்டாஃப் யார்கிட்ட கேளுங்க, பையங்க கேட்கலன்னா ஸ்டாஃப் கேளுங்க எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. ஓகே அக்மத் கொஞ்சம் தெரியல நீங்க இப்ப இந்த ஃபீல்ட்ல இருக்கனால சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப ஐடிஐ முடிச்சுட்டு வெளியில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னே அவங்க வந்து ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் ஹெல்ப்பரா அவங்க போகலாம். ஏன்னா இப்ப அவங்க என்னதான் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு வந்தாலும் எடுத்தோடனே வந்து அவங்க ஒரு சீனியர் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு கீழே போய் அவங்க ஒர்க் பண்ணணும். ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து ஒரு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் ஹெல்ப்பரா அவங்க ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஏசி எப்படி இருக்கு என்னங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க தனியாக போய் ஒரு ஏசி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். இதில் வந்து மெயினாக வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கற்றுக்கணும், நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம டெவலப் ஆக முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணுங்கிறது எதிர்பார்க்காதீங்க. ஒரு சின்ன கம்பெனி உங்கள் லொக்காலிட்டி, இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, ஒவ்வொரு கிராமத்தில் இருப்பாங்க, நியர்பையாக ஒரு என்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பாருங்க, ஏசி கம்பெனி என்ன இருக்குன்னு பாருங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்ப்பரா ஜாயின் பண்ணுங்க, ஒரு 5000-10000 சம்பளம் கிடைக்கும். ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களை டெவலப் பண்ணிங்க. 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5th இயர் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபாரம்லாம் வந்து நீங்க ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுடைய வேல்யூ வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அப்ப வந்து சேலரி வந்து நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு நீங்கள் ஒரு லோக்கலில் இருக்கிறதுலேருந்து நீங்கள் அடுத்து சென்னை போகலாம், இல்லை பெங்களூர் போகலாம், இல்லை கோயம்புத்தூர் வரலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் சேலரி டிமாண்ட் பண்ணலாம். நான் இப்போ 8000 வாங்குறேன், எனக்கு 15000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் வரேன், இல்லை 20000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் வரேன் அப்படிங்கிறது நீங்கள் அப்போ டிமாண்ட் பண்ணலாம்.
ஸோ அந்த சேலரி டிமாண்ட் பண்ணக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே பை டே புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லையே எல்லாமே கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து மொபைல் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கிடையாது. மொபைலில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் கோவிட் 19 டேஸ் கொரோனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரோத்திங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க நிறையா. இனி வந்து அது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் நிறையா. அது எல்லாமே வந்து இப்போ இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்னும் மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து டெவலப் பண்ணிங்க, ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிங்க. இப்போ நியர்பை இஸ்ரேல வந்து ஒரு மெம்பர் ஆகுங்க, மெம்பர் ஆகிட்டு இஸ்ரேவோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எங்களோட கம்பெனியில் வந்து ஒரு அகாடமியா கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1 month கோர்ஸ் மாதிரி ரன் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆன் சைட் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு ஒரு மினிமம் ஃபீஸ் சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். அப்படியே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை நமக்கு மெயினாக தேவைப்படுறது நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சக்சீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல கூடிய விஷயம். சார் நெக்ஸ்ட் போலாமா சார்? ஆ ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது இருந்தா ஒரு டவுட் ஏதாவது ஃபைனலா கேட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா அவங்க கேட்கலாம். கார்த்திக் விருதுநகர். கார்த்திக் சார், நான் விருதுநகர்ல இருந்து கார்த்திக் பேசுறேன் சார். கவர்மெண்ட் ஐடி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் இந்த VRF சிஸ்டத்தை பத்தி சொன்னீங்கல சார், அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். ஆமா சார், அதாவது சார் VRF சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் வேரியபிள் ரெஃப்ரிஜரன்ட் ஃப்ளோ சிஸ்டம் சார். இப்போ நார்மலா ஒரு ஏசி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர் யூனிட் இருக்கும், ஒரு அவுட்டோர் யூனிட் இருக்கும். நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க. அதுல வந்து இன்டோர்ல வந்து செவத்துல மாற்ற மாதிரி இருக்கு, சீலிங்ல மாற்ற மாதிரி இருக்கு, இல்ல டக்ட் டைப் இருக்கு. ஆமா சார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டோருக்கு ஒரு அவுட்டோர் இருக்கும். சோ இப்போ ஒரு பில்டிங் ஒரு ஃபுளோர் இருக்கு, ஒரு 10 AC தேவைப்படுது அப்படின்னா பில்டிங்க சுத்தி 10 AC வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட். ஆமா சார். பட் இந்த VRF சென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா ஒரே ஒரு அவுட்டோர் மொட்டை மாடியில வச்சா போதும், இல்ல கீழே ஒரு இடத்துல வச்சா போதும். காப்பர் பைப்ல வந்து காப்பர் பைப் மட்டும் ரன் பண்ணி எல்லா யூனிட்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே சார். எல்லா யூனிட் ஒன்னா கனெக்ட் ஆகும்போது நீங்க எந்த மிஷினை நீங்க ஆன் பண்றீங்களோ ரூமுக்குள்ள அந்த மிஷினுக்கு என்ன கூலிங் தேவையோ அதுக்குண்டான கெபாசிட்டியை மட்டும்தான் ரெஃப்ரிஜரன்ட் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுக்கும் கம்ப்ரஸர்ல இருந்து. ஓகே சார். இந்த பைப் கனெக்ஷன் சொல்றீங்களா சார்? ஆமாங்க. இந்த பைப் கனெக்ஷன்ல இப்ப நிறைய ஏசி சொல்றீங்க, ஒரு 6 AC போட்டுக்கணும் சார். ஃப்ளோர்ல ஏதாச்சும் லீக் இருந்தா அதை எப்படி சார் நீங்க கண்டுபிடிப்பீங்க சார்? லீக் வரக்கூடாதுங்க. நம்ம வந்து பைப்பிங் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏசியை மாட்ட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அப்ப வராது. நான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேங்க. VRF பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பைப்பிங் டிசைன் தான். பைப்பிங் திக்னஸ் வந்து இப்ப நார்மலா வந்து நார்மலான ஏசிக்கு வந்து நீங்க 20 கேஜ் நீங்க போடுறீங்க அப்படின்னா VRF வந்து நீங்க 18 கேஜ் போடணும். அது வந்து பைப்பிங் செலெக்ஷன்லயே உங்களுக்கு வந்துடும். திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ரெஷர், ரெஃப்ரிஜரண்டோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து 400 PSI 300-400 PSI இருக்கு அப்படின்னா நம்ம ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். பைப்பிங் முடிச்சுட்டு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுறது 600 PSI 24 hours வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பைப்பில் வந்து எங்கேயாவது லீக் இருக்கா அப்படிங்கிறது வந்து 24 hours ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவோம். ஸோ சர்க்யூட்டை வந்து மிஷினில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வேக்கம் பண்ணுவோம். 0.0 microns வந்து வேக்கம் பண்ணும்போது ஸோ எங்கே லீக் இருந்தாலும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இது எல்லா ப்ராசஸும் முடிச்சு நீங்கள் மிஷினை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் வராது. VRF-ஓட லைஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் வரைக்கும் VRF-ஓட லைஃப் இருக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அன்லஸ் அதர்வைஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்குது பைப்பில், இல்லை யாராவது வந்து பஞ்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு லீக் வருமே தவிர வேற எங்கேயுமே லீக் வராது. ஓகே சார். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ரெஷரை விட 20-30% அதிகமாக வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ லீக்கு வந்து வெரி 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 மைனர் சான்ஸ் தான் இருக்கும். ஓ சரி. அப்படியே வந்தாலும் லீக் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்க்கியூட்டை வந்து நம்ம வந்து இப்போ எந்த சர்க்கியூட்டில் வருது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ரெஃப்ரிஜரன்ட் லீக் டிடெக்ஷன் மாதிரியெல்லாம் வந்துருச்சு. அதை வச்சு நம்ம லீக் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து திரும்ப ரீகமிஷனிங் பண்ணணும். ஓகே சார். சார் இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் முடிக்க போகிறோம் சார். சரிங்க. உங்கள் இந்த நம்பர்லேயே கான்டாக்ட் பண்ணலாமா சார் ஏதாச்சும் சந்தேகனா?
தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கலாம், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேண்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், நெக்ஸ்ட் போகலாம் சார். ஆ சார், பூபதி ரங்கராஜ் சார், உங்கள் மைக். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சார். பூபதி சார் பேசுங்க சார். சார் உங்கள் மைக் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இப்ராஹிம் சார். ஓகே சார், வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார். ஓகே ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்கு சார். யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பர்டிகுலர் எந்த டவுட்டுமே வரல இல்லைங்களா சார்? இப்ப கேட்டாங்களா சார், 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க சார் டவுட்ஸ். ஓகே, அவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லைங்களா? ஆமா சார், ஸ்டூடெண்ட்ஸ் சார். இப்போ கேட்டதும் ஸ்டூடெண்ட்ஸா சார்? ஓகே ஓகே. இல்லை ஸ்டாஃப்ஸ்க்கு யாராவது வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும், ஏதாவது எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதா இருந்தால் கூட கேட்கலாம் சார். அவங்க வந்து கண்டிப்பாக சார். சார் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மெயில் ஐடி மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க சார். நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சார், கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, 9659696296 வந்து என்னுடைய நம்பருங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ண, மேபி ஃபோன் பண்ணி என்னால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இல்லை எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லை எங்களுடைய இப்போ கம்பெனியை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து www.psychrometricdesigns.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வேறு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இல்லை சார், பர்டிகுலராக எதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம இன்னும் நிறைய டெலிவர் பண்ண முடியும். இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இது பண்ண முடியாது. ஓகே சார், செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா சார்? ஓகே சார், ஓகே. அன்பழகன் சார் இருக்காருங்களா? ஆ இருக்காங்க, ஒன் மினிட் சார். சார் பிரின்சிபல் சார். ஆ ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங் சார். அது அது பையங்க ரெண்டு நாலஞ்சு பைய கடைசில கேட்டது நாலஞ்சு பேர் பையங்க தான் சார், ஸ்டூடண்ட் தான், ட்ரெயினிஸ் தான் கேட்டாங்க உங்ககிட்ட. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. இன்னொரு இது முடிஞ்ச உடனே ஒரு இன்டராக்ஷன் தனியா நான் சொல்றேன். சார் நெக்ஸ்ட் செஷன் வைக்கும்போது சார் சொன்ன மாதிரி இன்டராக்ஷன் செக்ஷன் ஒன்று வைப்போம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், 1-to-1 அவங்க இண்டிவிஜுவல் டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சார் ஒரு செஷன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் டிபார்ட்மெண்ட் சாரும் அன்பழகன் சார் சார்பாகவும் நாங்கள் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்களுக்காண்டே ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். செஷன் என் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.